श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजिह्नमिश्रेभ्यः नमभक्तिमधीमहे। यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। आळ्वानुடைய அதிமானுஷஸ்தவத்தில் இன்னைக்கு 33வது ஸ்லோகம். யத்வம் க்ருதாகசமபி ப்ரணதி ப்ரசக்தம் तं वायसं परमया दयया क्षमिष्ठाः तेनैव महादृशजनस्य महाघसोऽपि युक्तं समाश्वसनं युक्तमित्युपधारयामि। பெருமாளுடைய அதிமானுஷமான கிருத்தியங்களை பற்றி சொல்லிட்டு வர, அதுலேயும் ராமாவதாரத்தில் பெருமாள் பண்ணின எல்லா காரியங்களையும் சொல்லிட்டு வர, இதில் உத்தரகாண்ட பரியந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்கிற, ஆனாலும் கூட தனக்கு ஒரு சமாதானம் வரக்கூடிய ஒரு சன்னிவேசம் எதுன்றத பார்க்குற, ஆர்திராபராதிகளாக இருந்துருக்கிற நம்ம மாதிரி இருக்கவாள் விஷயத்தில் பெருமாளுடைய அனுகிரகம் எப்படி இருக்கும்ன்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். அந்த சந்தேகத்தை போக்கடிக்கிறதுக்காகவே இந்த ஸ்லோகம் ஏற்பட்டது என்று சொல்லணும். இதுக்கு முன்ன சொல்லச்சு, தாதுர்குணஹா நனு பபூவித ராகவத்வே யஸ்தாவகம் சரிதம் அன்வகம் அன்பபுங்க. ஹனுமார் ராமருடைய சரித்திரத்தை எப்பவுமே அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கார். அதை தவிர வேற எதுலையுமே அவருக்கு எண்ணம் போகலைன்னு சொல்லி சொன்னார். சத்தியமான விஷயம், பாவோ நான்யத்ர கச்சதின்னு பெருமாள் சவ்யம்பாதம் பிரசாரியன்னு சிவை குண்டத்தில் ஷாட்குண்ய பூர்த்தியோட அந்த ஆறு குணங்களுக்கும் வெளிப்பாடோடு இருந்துருக்கிற ஒரு சன்னிவேசம் கூட அவருக்கு ருச்சிக்கலையாம். ஆகையில் அவர் பார்த்தது மொத்தம் ராமன் ராமன் ராமனாகவே தான் பார்க்குறார். அவர் அப்படி ஹனுமார் விஷயத்தில் ஹனுமாருக்கு ராமனுடைய குணங்கள் இருந்துருக்கு. ஆழ்வானுக்கு ராமனுடைய குணங்களில் எது ஈடுபடுத்துறதுன்னு சொல்லி சொன்னோம்னா, எல்லாத்த காட்டிலும் ஆர்திராபராதியும் அனுகிரகம் பண்ணிற அந்த விஷயம்தான் ஆழ்வானுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு விஸ்வாசத்தை ஏற்படுத்துறது. ஏன்னா ஹனுமாருக்கு ராமனுடைய குணங்களில் ஈடுபட்டு ராமனையே தியானம் பண்ணிட்டு இருக்கேன்னா, ஹனுமார் எப்போ எந்த சமயத்திலையும் ராமன் விஷயத்தில் ஒரு நிகிரக பிரசக்தி ஏற்படுற மாதிரி எந்த காரியத்தையும் அவர் பண்ணதில்லை. எல்லா சமயத்திலையும் ராமனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானாரே தவிர, அவருக்கு ராமருக்கு சீற்றம் வர மாதிரி எந்த சன்னிவேசத்திலையும் அவர் நடந்துக்கல. சுக்ரீவனாவது வருஷா காலம் முடிஞ்சு வராததுனால ஒரு கால விசேஷத்தில் வரைச்சே ராமனுடைய சீற்றத்துக்கு ஆளானார். ஆனால் அப்போ கூட ஹனுமார் சுக்ரீவனை கூட்டு, அப்பா நீ பண்ணிட்டுருக்கிறது தர்மம் இல்லை, கிருதேச்ச பிரதிகர்த்தவியம், உனக்கு உபகாரம் பண்ணின ராமனுக்கு நீ பிரத்யுபகாரமாவது நீ காரியம் பண்ணணும் என்று சொல்லி, அதே சுக்ரீவனையே லக்ஷ்மணர் வரத்துக்கு முன்னையே எல்லா தேசத்துக்கும் தூதுவர்களை அனுப்பிச்சு எல்லா தேசத்திலும் இருக்கக்கூடிய வானரங்களையும் இங்கு சேரும்படியாக பண்ணினர்.
இப்ப இதுக்கு அப்ப மந்திராலோசனை பண்ணவர் ஹனுமார் தான். அப்ப எல்லா சமயத்திலையுமே அந்த பெருமாளுடைய ஒரு கல்யாண குணங்கள்ல ஈடுபட்டு ராமன் விஷயமாக சிந்தனையே தான் இருந்ததே தவிர சுக்ரீவன் விஷயன்ற சிந்தனையே இல்லை அவருக்கு. அப்ப சுக்ரீவனுக்கு ஆசிரியராக இருந்தாலும் கூட இதோட நிறுந்து போச்சு. எப்ப ராமரை பாக்குறாரோ அதுக்கு பார்த்தேரோ அதுக்கப்புறமா இதெல்லாம் பத்தி விசாரமே படல. ஆகையால ஹனுமார் மாதிரி ராமனிடத்துல எப்பவுமே பிரீத்தி இருக்கிறவாள் விஷயத்துல ராமனுடைய அனுகிரகம் நிச்சயம் இருக்கு. பாவோ நான் நேத்திர கச்சத்தின்னு சொன்னது வாஸ்தவம். ஆனா நாங்கள்லாம் அந்த மாதிரி இல்லையே. நாமெல்லாம் எப்படி இருந்துட்டு இருக்கோம்? முதல் விஷயம், ராமனிடத்துல பக்தியே இருக்கான்றது சந்தேகமா இருந்துட்டு இருக்கு. நாஸ்திக தொழிலாளாக நாம இருந்துட்டு இருக்கோம். அந்த பக்தியும் கூட பார்த்தோம்னாக்கா சில சமயங்கள்ல அந்த பக்தி இருக்கா மாதிரி வெளியில காண்பிச்சுக்கமே தவிர வஸ்துதா பக்தி நமக்கு இல்லை. சுவாமி தேசிகன் தயாசதகத்துல சொல்ற அங்க வந்து மாசாஹசோக்தி கனகஞ்சுக வஞ்சிதான்யா பஷ்யத்சு தேஷு விததாம்யதிசாஹசானின்னு சொல்லி சொல்ற. கோரங்குலிங்க சகுனேரிவ சேஷ்டிதம் மே விக்ஷேபமர்ஹசிதயே விபலாயிதேபி என்பதாக தயாதேவி இடத்துல பிரார்த்தனை பண்ற. நிதமா அம்மாவா இருந்து எங்களை ரட்சணம் பண்ணணும்ன்றது தான் அந்த பிரார்த்தனை. ஆனா எப்படிப்பட்ட பிரார்த்தனைன்றது பார்க்கணும். நான் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்றேன், சாகசம் ஆகுறோம் சாகசம் ஆகுறோம், அபாயமான காரியத்தை பண்ணாத, ஆபத்தான காரியத்தை பண்ணாதன்னு சொல்லி சொல்றேன். எது ஆபத்தான காரியம்னாக்க, எம்பெருமானுக்கு சீற்றம் வரக்கூடியதாக இருக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே ஆபத்தான காரியம். அதர்ம மார்க்கத்துல ஈடுபடாதங்கோ, அதர்ம மார்க்கத்துல ஈடுபட்டாக்க ஆபத்து ஏற்படும். ஆபத்து ஏற்பட்டதுன்னாக்க எம்பெருமானுடைய சீற்றம் ஏற்படும். ஆகையால பண்ணாத, சாகசம் மாக்குறோம் சாகசம் மாக்குறோம்னு சொல்லி சொல்றேன். ஆனா இந்த சொல்றதையே கவசமாக வச்சுண்டு நான் பண்ற காரியம் சாகசமான காரியத்தை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். சாகசமான காரியம்னாக்க எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு உகப்பு இல்லாத காரியங்களை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அதுக்கு இப்ப எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டு தான் அந்த உபதேசத்தை அனுஷ்டிக்காமல் தான் பண்றது இருந்துட்டு இருக்கிறதுன்ற ஒரு நிலை. இவர்கள்லாம் தான் ஆர்திரா பராதிகள், அப்படியே ஈர கையோட இருந்துட்டு இருக்கா. தப்பு நித்தியம் பண்ணிட்டு அந்த தப்போட கூடயே பெருமாளையும் அணுகுபவர்களாகவும் இருந்துட்டு இருக்கா. நாம நம்மளுடைய நிலையும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு இருக்கோம், நாம தர்ம மார்க்கத்துல பிரவர்த்திச்சு நாம நல்லதை பண்ணிட்டு இருக்குமா? நாம ஹனுமார் மாதிரி இல்லையே, ஸ்ரீ திருவடி மாதிரி இல்லையே, நமக்கு ராமன் அனுகிரகம் பண்ணுவேரான்னு ஒரு சந்தேகம் வருது. நான் எதை கொண்டு ராமனிடத்துல விஸ்வசிக்கிறது? வாஸ்தவம் எதிவா ராவண ஸ்வயம்னு சொன்னேன், ராவணனே வந்தான்னா கூட நான் அவனையும் ரட்சிக்கிறதுக்கு சித்தமாக இருக்கேன்னு பெருமாள் சொன்னேன். ராவணனும் வரல, அவர் ரட்சிச்சேரா இல்லையான்றதும் நமக்கு தெரியல. அப்போ ராமாயணத்துல கவனிச்சு பார்த்தோம்னாக்க எதிரிகளை பெருமாள் எந்த இடத்துல ரட்சணம் பண்ணேன்றது சாதாரணமா சொல்ல முடியாது. கிருஷ்ணாவதாரத்துல பார்த்தோம்னா பிரத்யட்சமாக தெரியறது அந்த சிசுபாலனையும் ரட்சணம் பண்ணே. என்ன, சிசுபாலனுக்கு கடைசியில சேவை சாய்க்கிறேன், பெருமாள் சேவை சாட்சி, அவனுக்கு வதம் பண்றது மூலமாக ரட்சணத்தை பண்றேன். இப்ப நமக்கு எப்படி ரட்சணம் பண்ணுவேர்னு ஒரு சம்சயம் வருது. இந்த சம்சயத்தை போக்கடிக்கக்கூடிய ராமாவதார நிகழ்ச்சியை சொல்லி அந்த ராமனுடைய அனுகிரகம் நமக்கு சித்தமா உண்டு, எப்பவுமே உண்டுன்றத அதுல ஒரு மகாவிஸ்வாசத்தை வெளிப்படுத்துறார் இந்த ஸ்லோகத்து மூலமாக.
யத்வம் கிருதாங்கசமபி பிரணதி பிரசக்தம் யத்வம் கிருதாங்கசமபி பிரணதி பிரசக்தம் கிருதாங்கசம் ஆர்திராபராதியாகவே இருந்தாலும் கூடன்னு அர்த்தம் இது காகாசுரனுடைய விருத்தாந்தம் ஸ்ரீமத் ராமாயணத்துல அயோத்தியா காண்டத்துல வரல சுவாமி தேசிகன் ரகுவீர கத்தியத்துல சொல்லச்சு அயோத்தியா காண்டத்திலேயே காகாசுர விருத்தாந்தத்தையும் சொல்லிடுறேன் ஆனா இது அப்படியே இருந்துட்டு இருக்கு சீதை தனக்கு அடையாளமாக சொல்ற ஒரு ரகசியமான விஷயமாக சொல்ற ராமனுக்கும் சீதைக்கும் மாத்திரமே தெரிஞ்ச விஷயம் இது இந்த விஷயத்தை சொல்லு நீ போய் சொல்லு அப்ப சீதையை தான் பார்த்துட்டு வந்தேன்னு ராமனுக்கு விசுவாசம் ஏற்படும் ஹனுமார் விஷயத்துலன்னு சீதா பிராட்டி சொல்ற ஒரு அடையாளம் பெரியாழ்வார் நிறைய அடையாளங்கள்லாம் சொல்றார் சீதா ஹனுமானுக்கு இதெல்லாம் அடையாளங்கள்னு சொல்லி போய் சொல்லுன்னு சொல்றார் இப்ப இது முக்கியமான அடையாளம் காகாசுரனுடைய இது இந்த விருத்தாந்தங்கள் சீத வாயிலாக சிறிய திருவடி கேட்கிறதாக இருக்கிறது ஆனா சில ராமாயண கிரந்தங்கள்ல புஸ்தகங்கள்ல பார்த்தோம்னாக்க பிரக்ஷித்த சர்க்கம்னு சொல்லி இந்த காகாசுர விருத்தாந்தத்தை சொல்ற ஒரு சர்க்கம் இருக்கு ராமஸ்து நளினீம் ரம்யாம் சித்திரக்கூட்டம் ச பர்வதம் உத்தரேது கிரே பாதே சித்திரக்கூட்டஸ்ய ராகவா ததர்ஷ கந்தரம் ரம்யம் சிலா தாத்து சமன்வேதம் இந்த சித்திரக்கூட்ட மலையில ராமன் எழுந்துருள் இருந்தேரான் அந்த இடத்துல ஒரு பெரிய பாறை அந்த பாறையே ரொம்ப அழகா இருக்குமா அந்த பாறையில ராமரும் சீதையும் ஏகாந்தமா இருந்துட்டு இருக்காளாம் அங்க தத்ருஷ்ட்வா சர்வபூதானாம் மனோ திருஷ்டிஹரம் வனம் உவாச்ச சீதாம் காகுத்தா வனதர்சன விஸ்மிதா அந்த சித்திரக்கூட்ட மலையினுடைய அமைப்பு அங்கிருக்கிற பாறைகள் பாறையினுடைய அமைப்பு அந்த காட்டினுடைய அமைப்பு இதெல்லாம் பார்த்து பார்த்து ராமனும் சீதையும் அவ்வளவு சந்தோஷப்பட்டாரா ராமருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கான் சீதா பிராட்டிய பார்த்து வேற சொல்றாராம் இந்த ஒரு சூழ்நிலையில இந்த மலையினுடைய தாழ்வறைகள்ல பார்த்தோம்னாக்க இந்த இடம் ரொம்ப நன்னா இருக்கு இந்த இடத்துல நாம உட்காந்துக்கலாம் இதுக்காகவே உனக்காகவே ஏற்பட்ட மாதிரி இருக்கு இந்த ஒரு சிலாத்தலம் அந்த ஒரு பாறை அது சிம்ஹாசனம் போட்ட மாதிரி இருந்துட்டு இருக்கு அது பாரு அது பக்கத்துல எல்லாம் மரங்கள்லாம் புஷ்பிச்சு ரொம்ப கந்த வாசனையோட இருந்துட்டு இருக்கு அதோட பழங்கள்லாம் அப்படியே பழுத்து தொங்கிறது இந்த இடத்துல நாம சத்தனாய் உட்காந்துக்கலாமான்னு கேக்குறாரு இப்படி ராமர் கேட்ட பிற்பாடு சீதா பிராட்டி மாட்டேன்னு சொல்ல மாட்டாரா சொல்ல போறாளன்னா அவளும் அந்த இடத்துல அவசியம் நாம உட்காந்துக்கலாம்னு சொல்லி சொல்ற அப்போ அந்த சீதா பிராட்டி பார்த்து ராமர் சொல்ற ரம்யம் பசியதி பூதார்த்தம் வனம் புஷ்பித பாதபம் பசியதேவி கிரௌ ரம்யே ரம்ய புஷ்பாங்கிதானிமானு இந்த இடத்துல பாரு என்னென்னலாம் இருந்துட்டு இருக்கு பாருன்னு அங்க இருக்கிறதெல்லாம் சொல்லி சொல்ற அங்க ஒரு பட்சி ஒண்ணு இருக்கான் அந்த பட்சி பார்த்து அந்த பட்சிக்கு அந்த குழந்தை இடத்துல ரொம்ப ரொம்ப பிரீத்தியா அந்த குழந்தைய விட்டு கிளம்பணும் ஒரு இடத்துல வந்து கிளம்புறதுக்கோ இல்ல ஆகாரம் கொண்டு வரதுக்கு கொண்டு வருது அந்த ஆகாரத்தை அந்த குழந்தைக்கு ஊட்டுறது அந்த பட்சியினுடைய குஞ்சுகள்லாம் அங்கிருந்து கிளம்புறதுக்கு அதாவது அதுகளுக்கு ரெக்கை இன்னும் முளைக்கல ஆகையால போக முடியாது அம்மா பட்சிக்கு குழந்தைனத்துல ரொம்ப ரொம்ப பிரீத்தி அந்த குழந்தை பார்த்து புத்திர புத்திரேதி பாஷத்தே மதுராம் கருணாம் வாசம் புரேவ ஜனனி மமா எங்க அம்மா என்னை பார்த்து பையா பையான்னு அடிக்கடி சொல்லுவாள கௌசல்யா சொல்லுவாள அந்த மாதிரி இந்த பட்சி என்னை பார்த்து அந்த அது குழந்தைய பார்த்து அம்மா அம்மான்னு சொல்றது
என்ன சொல்றான். அதே மாதிரி அங்க ஒரு கோகிலம் அந்த குயில் பாடுறதாம். அந்த குயில் பாடுறது எப்படி இருக்குன்னாக்க, நான் நம்ம அயோத்தியில இருக்கச்சே அரண்மனையில இருக்கச்சே அந்த நிறுத்தம் கீதம் எல்லாம் இருந்து வந்திகள்லாம் துதி பாடுவாள அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு என்று சொல்ற. அங்க அங்கல ஒரு சின்ன குழந்தை ஒருத்தன் வந்து பாட்டு பாடுவான், அது ரொம்ப நல்லா இருக்குமே, அவன் பாடுற மாதிரி இல்லையா இங்க என்று சொல்ற. இப்படி ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து அயோத்தியில இருந்த நடந்த நிகழ்ச்சிகளையும் அதை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கிற இங்க இருக்கிற சன்னிவேசத்தையும் சொல்லி சொல்லி அவ ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டு இருக்கா. அவளுடைய மடியில பெருமாள் படுத்துக்கிறேன். ஏவமுக்தா பிரியசியாங்கே மைதிலி பிரியபாஷினி பூயஸ்தராம் துவனித்யாங்கி சமாரோகத பாபினின்னு ராமருடைய மடியில படுத்துண்டே சீதா பிராட்டி சொல்றா. சீதா பிராட்டியில மடியில படுத்துண்டே அங்கேத்து பரிவர்த்தந்தி சீதா சுரசுதோபமான்னு இவா ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கான்னு சொல்ற. அப்பதான் காக்காசுரன் பிராட்டியின் இடத்துல அபச்சாரப்படுறான். அவனுடைய ஸ்வபாவம் அசுர ஸ்வபாவம், இந்திரனுடைய பிள்ளையாக இருந்தாலும் கூட ஸ்வபாவம் அசுர ஸ்வபாவமா இருந்தபடினால தன்னுடைய உருவையே மாத்திண்டு பட்சி ரூபமாக வந்துண்டு பிராட்டியின் இடத்துல அபச்சாரப்படுறான். அந்த அபச்சாரப்படுறதுக்கு பிற்பாடு தெரியறது எல்லாம் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்ப பெருமாள் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்றார். அவன் ஆர்திராபராதி, அவன் விஷயத்துல பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ற. பிரயோகம் பண்ண பிற்பாடு த்ரீன் லோகான் சம்பரிக்கமே தமேவ சரணங்கதா சமூர்தான் நபதத்காக்கா ராகவசிய மகாத்மனா சீதாயா தத்ர பசியந்தாக மானுஷீமயர்கிரம். இந்த காக்கம் என்ன பண்ணித்துன்றது தான் பார்க்கணும். தன்னுடைய தகப்பனாரிடத்துல இந்திரனிட போனா அப்ப என்னால ஒன்றும் பண்ண முடியாது, பிரம்மலோகம் போனா அவ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சிவலோகத்துல போய் அங்க சிவபெருமான கேட்டும் அவரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா. அப்போ அது எல்லாம் போய் கடைசியில சமூர்தான் நெபதத் காக்கா ராகவசிய மகாத்மனஹா, ராமனுடைய திருவடியில அங்கேயே வந்து சரணாகதி பண்ணித்தான் அந்த காக்கா. அதுவும் என்ன, சீதாயா சத்ர பசியந்தா மானுஷி மைரயத்கிரம். சீதை பார்த்துட்டு இருக்கச்சே ராமனிடத்துல சரணாகதி பண்ணி மனுஷனுடைய வார்த்தைய மனுஷன் பேசுற வார்த்தையால சொல்லித்தான் என்று சொல்றார். பிரசாதம் குருமே ராமா பிராணைஹி சாமக்ரியமஸ்துமே அஸ்திரசியாசிய பிரபாவேன சரணம் நலபே குவச்சிது. நீர் தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும், இந்த அஸ்திரத்தினுடைய பிரபாவத்தினால யாருமே என்னை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டா. அப்ப இது பிரம்மாஸ்திரத்துக்கிட்ட நாங்களால ஒன்னும் பண்ண முடியாது, யார் திருவடியில விழுந்தாலும் அவ யார் இந்திரன் எங்க அப்பா உண்ட போனாலும் சரி பிரம்மா உண்ட போனாலும் சரி ருத்ரண்ட போனாலும் சரி எங்களால ஒன்னும் பண்ண முடியாது பண்ண முடியாதுன்னு தான் சொல்லி சொன்ன. அப்போ அஸ்திரசியாசிய பிரபாவேன சரணம் நலபே குவச்சிட்டுன்னு சொல்ற. ஒரு சமயத்திலயும் எனக்கு சரணமே கிடைக்கல, யாருமே எனக்கு புகழாக ஆகல. அப்போ சானுக்ரோசத்தையா தீமான் இதம் வச்சனம் அப்ரவீத். அப்ப ராமர் சொன்னேரா வச்சனம் அர்த்தவத்துன்னு சொன்னார். மயா ரோஷபரீத்தேன சீதா பிரிய ஹிதார்த்தினா அஸ்திரமேதத் சமாதாய த்வததாய அபிமந்திரிதம். இப்ப பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணச்சேயே அதுக்கு சங்கல்பம் பண்ணிக்கணும் இல்லையோ, இந்த பிரம்மாஸ்திரத்தை எதுக்காக பிரயோகம் பண்றேன்னு சங்கல்பம் பண்ணிக்கணும். அப்ப ராமர் சொல்றே இதுக்கு சங்கல்பம் பண்ணிக்கச்சே த்வத்வதாய, நீ சீதா பிராட்டியின் இடத்துல அபச்சாரப்பட்டதுனால உன்னை கொல்வதற்காக தான் இந்த பிரம்மாஸ்திரத்தை பிரயோகமே நான் பண்ணிருக்கேன். நான்
எப்படி நாம சங்கல்பம் பண்ணிக்கிறோமோ அப்படிதான் பலனும் நமக்கு கிடைக்கும். எந்த ஒரு காரியத்திலையும் யாகம் பண்றோம், சொர்க்கம் வேணும்னுட்டு யாகம் பண்ணமானா அவளுக்கு சொர்க்கம் வரப்போறது. பகவத் பிரீத்தியர்த்தம் யாகம் பண்றோம்னா எம்பெருமானுடைய பிரீத்தி ஏற்பட போறது. அதுக்கப்புறமா அவர் நமக்கு எது வேணுமோ அதை கொடுக்க போறது. நாம எப்படி சங்கல்பம் பண்ணிக்கிறோமோ அப்படிதானே நடக்க போறது. அந்த மாதிரி இருக்கச்சே ராமர் அவர் என்ன சொல்றார், நீ என் காலில் விழுந்துட்ட, வாஸ்தவம் சரணாகதி பண்ணிட்ட, இருந்தாலும் நான் வந்து இந்த பிரம்மாஸ்திரத்துக்கு பிரயோகம் பண்ணச்சேயே உன்னுடைய வதத்தை குறித்து தானே நான் சங்கல்பம் பண்ணியிருக்கேன், நான் எப்படிப்பா அதை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ அந்த பிரம்மாஸ்திரத்தினுடைய கரிமை அதனுடைய மகத்துவம் போயிடுறது அப்படின்னு. அஸ்திர அஸ்திராஸ்த அபேட்சா துவயுமே ரட்சியோகி சரணாகதா. இப்ப ரெண்டு சன்னிவேசம் என்ன ஒரு தர்ம சங்கடத்துல உண்டு பண்ணிட்டேன். இது பிரக்ஷித்த சர்க்கத்துல சொல்ற விஷயம். நீ வந்து பிரம்மாஸ்திரத்துக்கு இருக்கிற மகாத்மிய பிரகாரம் எதுக்காக சங்கல்பம் பண்ணிருக்கோமோ அதுக்காக தான், அது அதுதான் அது பண்ணி ஆகும், வேற எல்லாம் மாத்த முடியாது. இந்திரஜித்து கூட பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ண, பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணச்சே அனுமான வதம் பண்ணணும்னு பிரயோகம் பண்ணல. அனுமான கட்டி போடணும், அது யாருன்னு தெரியல இந்த குரங்கு, இதை தெரிஞ்சு போன்னுட்டு தான் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி அனுமாரை கட்டி போட்டான். ஆனா இந்த இடத்துல ராமன் அந்த பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணதோ காக்காசுரனை வதம் பண்றதுக்காக பண்ணிருக்கு. இப்ப இன்னொரு காரியம் நீ பண்ணிட்ட, எல்லாருமே அந்த அஸ்திரத்தினுடைய மகாத்மியத்தை தெரிஞ்சுட்டு யாரும் உனக்கு புகழாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அப்ப நீ கடைசியில என்னுடைய சரணங்கள்ல வந்து விழுந்து என்னையே புகழாக நீ வரணம் பண்ணிட்ட. இப்ப சரணாகதி பண்ணவன உதாசீனம் பண்றதுன்றது பெரிய தப்பு. இப்போ ரெண்டு விதமான ஒரு சன்னிவேசம், ஒரு அதாவது ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலையை நீ உருவாக்கிட்ட, என்ன பண்றதுன்னு ஒரு சமயம் ராமர் யோசனை பண்றாராம். அமோகம் கிரேதாம் அஸ்திரம் ஏகமங்கம் பரித்தஜ கிமங்கம் சாத்தயத்து தே சரைஹி இஷிகா பிரவிஹி மே. இது ரெண்டுத்துக்கும் சமாதானம் ஒரு காரியம் நான் பண்றேன். நான் உனக்கு பிராணனே போன மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு உன்னுடைய சரீரத்துல ஒரு அவயவத்தை ஒரு அங்கத்தை நீ இழந்துட்டேனாக்க, அப்ப அந்த பிரம்மாஸ்திரத்தினுடைய பலத்தையும் குறைச்சதா ஆகாது. சரணாகதி பண்ணது வந்து ரக்ஷணம் பண்ணாத போயிட்டான்ற ஒரு அந்த ஒரு பழியும் எனக்கு வராது. அதை நீயே தீர்மானம் பண்ணிக்கோ, எந்த அங்கத்தை நீ இழக்கிறதுக்கு நீ இருக்கன்னு சொல்லி சொன்னார். ஏகாங்கஹீனம் ஹியஸ்திரேன ஜீவிதம் மரணாத்வரம். அப்ப அது நினைச்சுதான், சரி பரவாயில்ல பரவாயில்ல, ஒரு அங்கம் போயிடுத்துன்னா கூட பரவாயில்ல, ஆனா ஜீவிதம் இருந்துருக்கோல்லையோ, நம்ம பொழைச்சிருக்கோன்றது இருக்கோல்லையோ, அது போறோம்னா அப்போ அதையும் அந்த வாயசத்துக்கு காக்காசுரனுக்கு அவனுடைய விருப்பத்துக்கு ஏற்ப சொல்லிட்டேருன்னு சொல்லி சொல்றோம். அதுவேதான் சோப்ரவீத் ராகவம் காக்கா நேத்திரமேகம் தியஜாமியகம் ஏகனோத்ரோபி ஜீவகம் தொத்பிரசாதான் நராதிபா. என்னுடைய கண்ணுல ஒரு கண்ணு எடுத்துரு, ஒரு கண்ணுடைய நான் ஜீவிச்சுக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னா, பக்கத்துல சீதா பிராட்டி இருக்கிறது தான் அது காரணமா. வைதேகி விஸ்மிதா தத்ரா காக்கசிய நயனே ஹதே. சீதா பிராட்டியும் பக்கத்திலேயே இருந்து யோசனை பண்ணிட்டு இருக்காளாம், ஐயோ இப்படி ஒரு பெரிய தர்ம சங்கடம் வந்துடுத்த, ராமன் இந்த தர்ம சங்கடத்திலேருந்து எப்படி மீள போறேன்னு தெரியல, நானும் வேற ராமனுக்கு சிபாரிசு சொல்லிட்டேன், ஐயோ பாவம் போனா போயிட்டு போறது, இந்த காக்காசுரனை ஒரு பிரகாரத்துல ரட்சணம் பண்ணுன்னு சொல்லிட்டேன், அவர் இதுல இருந்து எப்படி மீள போறேன்னு தெரியலையேன்னு யோசனை பண்றாளாம் சீதா பிராட்டி. இப்படி ஒரு தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு அம்பரீஷோபாக்கியானத்துல வரைச்சு துவாதசி விரதத்துக்கு
பங்கம் வந்துடுறதுன்னு தூர்வாசர் சொல்லச்சு, ஏதத்ர பிராமணா சம்மரிசினா யுக்தா ஆயுக்தாக அலூக்ஷா தர்மகாமா சிவன்னு அங்க தர்ம சந்தேகம் வரைச்சு அங்க இருக்கிற பிராமணர்கள் எல்லாரும் வித்வான்கள் எல்லாரையும் கூட்டு கேட்ட, அதிதி பூஜை பண்ணாதவனா போயிடுவேன், அவர் வரத்துக்குள்ள நான் சாப்பிட்டுட்டேன்னாக்க, நான் சாப்பிடாத இருந்தேன்னாக்கா பாரண துவாதசி அதிக்கிரமிச்சு போயிடுறது, இத்தனை 12 வருஷமா பண்ண உபவாசத்துக்கு விரதத்துக்கு பங்கம் வருது, அப்ப விரதத்துக்கும் பங்கம் இல்லாமல் அதிதி சத்காரமும் பண்ணவனாக நான் ஆகணும், இதுக்கு என்ன வழின்றத நீங்க தான் சொல்லணும்னு கேக்குற. அப்போ அசிதா நசிதா எஸ்மாத்துன்னு சொல்லி ஆப்போ வித்வத்பிரீரிதான்னு சொல்லி சொல்ற ஈரிதான்னு, இது சாப்பிட்டதாகவும் ஆகும் சாப்பிடாதாகவும் ஆகும், ஜலபாரணம் பண்ணுங்கன்னு சொல்லி அங்க சொல்ற. இப்ப இவளுக்கா ஒரு ஆச்சரியம், இந்த இடத்துல ராமர் இந்த தர்ம சங்கடத்துல இருந்து எப்படி வெளியில வரப்போறேன்னு தான் வேற சிபார்சு பண்ணிட்டோம், இது மறுக்க ஒண்ணாத ஒரு சிபார்சு. இப்ப என்ன பண்றது? அப்பதான் ராமர் இந்த தர்ம சங்கடத்துல இருந்து விழுந்தது கண்ணுன்றது அதனுடைய சாய்ஸா இருந்தாலும் கூட, ஒரு மனுஷனுக்கு கண்ணு போயிடுத்துன்னாக்க பிராணனே போன பிரகாரம்தான் அது. ஆகையால இப்படி பெருமாள் தன்னிடத்துல சரணாகதி பண்ணவன ரக்ஷணமும் பண்ணி பிரம்மாஸ்திரத்தினுடைய ஒரு மகாத்மியத்தை, அது சங்கல்பம் வதபூர்வமுகமா வதத்துக்காக இருந்தாலும் கூட அதையும் குறைச்சுண்டு சரணாகத ரக்ஷணத்தை பண்ணிருக்கேன்னாக்க, இது ராமனுக்கே ஏற்பட்ட ஒரு பெரிய பிரபாவம். இந்த பிரபாவத்தை நான் நினைச்சுக்கிறேன், நாம் காகாசுரன் மாதிரி ஆர்திராபராதியா இருந்தாலும் கூட என்னையும் ரக்ஷணம் பண்ணுவேன், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லைன்னு இது தனக்கு விஸ்வாச ஹேத்துவாக ஆறுது இந்த விஷயம் என்பது சொல்ற. யத்வம் கிருதாகசமபி பிரணதி பிரசக்தம், கிருதாகசம் அப்படி பிரணதி பிரசக்தம், ஆர்திராபராதியாக இருந்தாலும் கூட பிரணதி பிரசக்தம், அந்த பிரணாமத்துல பிரணாமம்னு சொல்றது இங்க நமசப்தத்தை சொல்றோம், நமசப்தம்ன்றது சரணாகத்திய சொல்றது, அந்த ஆக்கிஞ்சன்யாதிகளோட கூட சமஸ்தமான அங்கங்களோட கூட பண்ற சரணாகதி, அந்த சரணாகத்தியை தான் காகாசுரன் அனுஷ்டித்தான். பிரணதி பிரசக்தம் தம் வாயசம், அந்த காக்காசுரனை பரமையா தயையா க்ஷமிஷ்டாக துவயம் அக்ஷமிஷ்டாக, உம்முடைய தயையினால நீ க்ஷமித்தாய் என்று சொன்னார். அங்கேயும் வதார்கமபி காக்குஸ்தா கிருபையா பரியபாலயத்துன்னு சொன்னார். அங்க தயாதேவி தான் ரட்சணம் பண்றதுக்கு காரணமாக இருந்தாலும் அந்த தய சாதாரண தயை இல்ல, இது பரமையா தயையான்னு சொல்லி சொல்றேன். அப்போ அந்த காகாசுரனையே நீர் ரக்ஷணம் பண்ணுச்சே, தேனைவ மகாகசகா, அதுல இருந்தே பார்த்தோம்னாக்க எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு, அதாவது சந்தேக நிவர்த்தி வருது. நானும் காகாசுரன் மாதிரி ஆர்திராபராதம் பண்ணிட்டு இருக்கவனாக இருந்துட்டு இருக்கேன், நான் உன்னிடத்துல சரணாகதி பண்ணினாக்க எனக்கு ரக்ஷணம் வருமா வராதான்னு விசாரம் இருந்தது. இப்ப நீர் காகாசுரனை ரக்ஷணம் பண்ணதை பார்த்த உடனே எனக்கும் ரக்ஷணம் சித்தம்ன்றது அதுல விசுவாசம் வந்துடுத்து. இப்போ ரகுவர யதபூஸ்வம் தாதிருஷோ வாயசஸ்ய பிரணத இதி தயானு எச்ச சைத்தியசிய கிருஷ்ண, ஆளவந்தார் சாதிக்கிறார். சில சமயத்துல சண்டை போடுவேன், ராமாவதாரத்துல காகாசுரன் அபச்சாரப்பட்ட மாதிரி நான் தானே அபச்சாரப்பட்டிருக்கேனா, கிருஷ்ணாவதாரத்துல சிசுபாலன் அபச்சாரப்பட்ட மாதிரி நான் தானே அபச்சாரப்பட்டிருக்கேனா, வத கிமத்வதமாக தஸ்யதேஸ்தி க்ஷமாயாகன்ற, என்னை மன்னிக்க முடியாத போறதுக்கு நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன்னு நீ சொல்லுன்னு சண்டை போடுறேன். ஆனா ஆழ்வான் ஒருபடி மேல போறேன், அவர் ஒன்றும் தப்பெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் பண்ணின தப்பு மொத்தம் எனக்கே தெரியும், நான் ஆர்திராபராதியாக இருந்துட்டு இருக்கேன், நான் இன்னும் தப்பு பண்ணிட்டு இருக்கவனாக தான் நான் இருந்துட்டு இருக்கேன், ஆனா மாதிருஷ ஜனசியா பீன் இப்படி இன்னும் தப்பு பண்ணிட்டு இருக்கிற குற்றங்களை செய்து கொண்டே இருந்துட்டு இருக்கிற என்ன மாதிரி இருக்கிற ஜனங்களுக்கும் கூட
சமாஸ்வசனம் யுக்தமிதி உபதாரயாமி. பயம் இல்லாமல் தைரியமா இருக்கலாம்ன்றது இதுல இருந்து தெரியுது. எப்பேற்பட்ட ஆர்திராபராதியா இருந்திருக்கிற காக்காசுரனை ரட்சித்தையோ, அந்த மாதிரி நாங்கள்லாம் கூட ஆர்திராபராதியா இருந்தா கூட உன்னிடத்துல நான் சரணாகதி பண்ணிட்டேன்னாக்க எங்களையும் நீ ரட்சிச்சிருவேன், இதுல ஒன்றும் சந்தேகமே இல்லைன்ற ஒரு மகாவிஸ்வாசம் எங்களுக்கு ஏற்பட்டு போயிடுத்து. ஆகையால நான் உம்முடைய குணகீர்த்தனம் பண்றனும் என்ன பண்றேன் என்னன்றதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல. ஆர்திராபராதியா இருந்தாலும் உம்முடைய திருவடி ஒன்னே புகழாக நினைச்சு உம்முடைய திருவடியில சரணாகதி பண்றேன் நானு. இந்த சரணாகத்தினால நான் பண்ண பாபங்கள் எல்லாவற்றையும் நேர் பொறுத்து என்ன ரட்சிப்பேர் என்பதில் எனக்கு மகாவிஸ்வாசம் இருந்துருக்கு. ஆகையாலதான் இந்த விற்த்தாந்தத்தை சொல்லி ராமாவதார அனுபவத்தை ஆழ்வான் சமாபனம் பண்ற. இதுவரைக்கும் இந்த அதிமானுஷஸ்தவத்தில் ராமாவதாரத்தில் ஆழ்வான் இழிந்த பிரகாரங்களை நாம் அனுபவிச்சோம். இனி அடுத்த ஸ்லோகத்திலேருந்து கிருஷ்ணாவதார விசேஷங்களை ஆழ்வான் அனுபவிப்பதை நாம் பார்ப்போம். 25 ஸ்லோகங்களுக்கு மேலே கிருஷ்ணாவதாரத்தினுடைய வைபவத்தை அனுபவிக்கிறார். ஆழ்வானுடைய அனுபவமே ஆச்சரியமான அனுபவங்கள். அதையெல்லாம் நாம் அதை கேட்டு ஆழ்வானுடைய அனுகிரகத்துக்கும் ராமனுடைய அனுகிரகத்துக்கும் பாத்திரமாகணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். தார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.